Hi friends, welcome to our channel. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சொரக்காடை எப்படி செய்யலாம்னு பாப்போம் வாங்க. சொரக்கா வந்து இந்த மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு அடை எப்படி செய்யலாம்னு பாப்போம். ஆன்லைன்ல என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கடைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ரெண்டு ஆளாக்கு இட்லி புழுங்கல் அரிசி, நம்ம இட்லிக்கு போடுவோம் இல்லையா, அந்த புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதோட 3 வத்தமிளகாய், சீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 4 பல் பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து இதை அரைச்சிக்கணும். அப்புறம் வெங்காயம் அதில் போட்டு சுடுறதுக்கு, கருவேப்பிலை, சொரக்காய் இந்த மாதிரி பிஞ்சாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி அளவு நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு இதை தோல் சீவி துருவிக்கணும். விதை இருந்தால் விதையை போட்டுறணும், இதில் வந்து விதை இல்லை. இப்போ சொரக்காயெல்லாம் துருவியாச்சு. நான் வந்து இந்த சொரக்காயில் விதை இல்லாதனால அப்படியே துருவிட்டேன். நீங்கள் விதை இருந்ததுன்னா விதை எடுத்துட்டு அந்த சதையை மாத்திரம் துருவிக்காங்க. இப்போ இந்த அரிசியை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு, நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இதை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதில் இந்த துருவி வச்சுருக்க சொரக்காயெல்லாம் போட்டுடலாம். அப்புறம் வெங்காயம் அப்படி கையில் அப்படியே இது பண்ணி விட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே தனித்தனியாக வரும். அப்புறம் கருவேப்பிலை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அடைக்கு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெயில் வந்து கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டேன். நல்லா பொரிஞ்சு செவந்துருச்சு. இதை வந்து இந்த அடைமாவில் அப்படியே ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் அடை மொத்தையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி போல் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. அப்போ தான் லேசாக நல்லாயிருக்கும், கிறிஸ்பாக. வேறு இந்த அளவு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி தோசைக்கல் வச்சு அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை அப்படியே ஊற்றலாம். அடைக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக வெந்துருச்சு. நம்மளுடைய சொரக்காய் அடை ரெடி. இன்னொரு அடையும் ஊற்றியாச்சு பாருங்கள். நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடணும். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ சொரக்காடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சொரக்காய், வெங்காயம்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வெங்காயம் யூஸ் பண்ணாதவங்கன்னா வெங்காயம் போடாமல் வெறும் சொரக்காய் மாத்திரம் போட்டு கருவேப்பிலை போட்டு கூட இந்த அடையை ஊற்றலாம். இதுக்கு வந்து இந்த பூண்டு தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட. எல்லாரும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.